ஹாய் மக்களே, வெல்கம் டு ஏ டு இசட் ரியல் எஸ்டேட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா சிக்கராயபுரம் பாபு கார்டன். ரெண்டுத்துக்கும் சென்ட்ராக ஒரு வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம். இதுதான் அந்த வீடு. நல்ல எலிவேஷன்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு சவுத் ஃபேஸிங் வீடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கீழே டபுள் பெட்ரூமு. மெயின் கேட் வந்து ஸ்கொயர் டியூபில் உங்களுக்கு நல்ல ஒரு மெட்டல் கேட்டு, ஒரு ஸ்ட்ராங்கான கேட் தாங்க பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்க்கிங் ஏரியாங்க. டூ வீலர் பார்க்கிங்கு அது மாதிரிலாம் நிறுத்திக்கலாம். அந்த மாதிரி பார்க்கிங் தான். இது வந்து பார்த்திங்கன்னா படிக்கட் கீழே உங்களுக்கு வாஷிங் மிஷினு, வாஷ் பேஷனு அதெல்லாம் வச்சுக்கிற எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. இங்கே ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோரு. மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கேட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. திறந்தீங்கன்னா இது ஒரு மெயின் டோரு. ஃபுல்லாகவே டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க. என்ட்ரானோடனா ஹால் தாங்க. ஹால் வந்து ஒரு டீசெண்டான சைஸில் தான் ஹால் இருக்குது. இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9x12 சைஸில் ஹாலோட சைஸ் இருக்குது. வெளிச்சத்துக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தான் பார்க்குறோம். ஹால்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9x9 சைஸில் இந்த பெட்ரூமோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து வெளிச்சத்துக்காக இது ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு கம்மியான பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் எங்கேயுமே இல்லை. இது மட்டும்தான் கம்மியாக இருக்குங்க. செக் பண்ணி பாருங்கள். இது வந்து கிச்சனுங்க. கிச்சன் வந்து ஒரு 6x9 சைஸில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பேக்கில் ஒரு செட் பேக் ஏரியா போகிற ஏரியாங்க. இதில் ஃப்ரிட்ஜு அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இது வந்து செட் பேக் போகிறதுக்கு உண்டான வழி தான் இது கொடுத்துருக்காங்க. செட் பேக்கு வெளிச்சம் காற்றுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனோட உங்களுக்கு வந்து சிங்க்கு கொடுத்துருக்காங்க. இது ஈஸ்ட் டைரக்ஷன், அதனால் இங்கே நீங்கள் வந்து சமையல் மேடை வச்சுருக்காங்க. இதுலேயும் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டைல்ஸும் வந்து ஒரு டீசன்ட் காம்பினேஷன், கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு பக்கமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4x6 சைஸில் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி வச்சுக்கலாங்க. அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப காம்பேக்டான டபுள் பெட்ரூம் வீடு தாங்க. இந்த மாதிரி வீடு எங்கேயும் இருக்காது உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9x9 சைஸில் இந்த பெட்ரூமோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் தாங்க, ரெண்டு பெட்ரூமு ஒரு டாய்லெட் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இருக்கிற சைஸில் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ காம்பேக்டாகவே பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டை வந்து பாருங்கள். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 49 lakhsங்க. கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி தருவாங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோட அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தன், பை ஃப்ரம் அன்பு பாரதி. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லேயே யாராவது வீடு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேனல் ரெஃபர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை உங்கள் வீட்டுக்குள்ளேயே நினச்சி எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.